தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் முழு ஆரோக்கியத்தோடு பணியாற்றி இன்னும் அவர்கள் அரசியல் பணியாற்ற வேண்டும், நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்பது எனது ஆசை. வாழ்த்துகின்ற வயது இல்லை என்றாலும் அவர் நலமுடன் பொது சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனை வழிபடுகின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு சகோதரியை பார்ப்பதைப் போல ஒரு வெள்ளை உள்ளத்தோடு அவர் வரவேற்கும் அந்த நிலை எனக்கு என்றுமே மனதில் நிழலாடும். ஆக ஒரு தூய்மையான எண்ணம் உடையவர், ஒரு தூய்மையான வாழ்க்கையை மேற்கொள்பவர். அரசியலில் அவர் இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும். அவர் பூரண உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு பல பிறந்த நாட்கள் கண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்தநாள் காண்கின்ற தமிழக மக்கள் எல்லோராலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நடிகர் சங்கமானது ரொம்ப நாளாக கடனிலே கிட்டத்தட்ட மூழ்கக்கூடிய சூழ்நிலை. அவர் தலைவராக பொறுப்பேற்று முழுவதுமாக அந்த கடனை நிவர்த்தி செய்தார் என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. அவர் அடுத்தபடியாக அரசியலிலே அவர் நுழைந்த பொழுது அன்று அவர் முதன் முதலாக சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சியான சார்பாக கொட்டியிடும் பொழுது அவர் எனக்கும் மக்களுக்கு தான் கூட்டணியை வழிய நான் யாரோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டை தைரியமாக எடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தினார். அவர் விருதாச்சலத்தில் போட்டியிட்டார். ஆனால் போட்டியிடத்தில் அதாவது சிங்கம் போல் தனியாக ஒருவராக ஜெயித்து சட்டமன்றத்தில் நுழைந்தார். நுழைந்து தன்னுடைய வாதங்களை அவர் ஆணித்தரமாக வைத்தார் என்பது வரலாறு.